ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர்த்துக்குரிய குவஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிற மாதிரியான குவஸ்டின் ஆன்சர் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து அதுக்கு சப்போர்ட்டிவான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்க இப்போ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் குவெஸ்டினை பார்த்துடலாம். செம்பருதி இதோட இலக்கண குறிப்பு யாது அப்படின்றதா இந்த குவெஸ்டின். செம்பருதி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு யாது? வினையச்சமா, உருவமா, பண்புத்தொகையா, வினைத்தொகையா? இது நாலுல வந்து எது ஆப்ஷன்? செம்பருதி இதோட இலக்கண குறிப்பு வந்து பண்புத்தொகை. செம்பருதி அப்படின்றோட இலக்கண குறிப்பு யாது அப்படின்னா அது வந்து பண்புத்தொகை. நெக்ஸ்ட் வந்து குவெஸ்டின் நம்பர் டூ, நிலவுப்பு என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது? நிலவுப்பு அப்படின்ற கவிதை தொகுப்பு வந்து யாருடையது அப்படின்னா, சிற்பி பாலசுப்ரமணியமா, பாரதியாரா, தீசு நடராஜனா, நாமக்கல் கவிஞரா? நிலவுப்பு என்னும் கவிதை தொகுப்பு வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்களோடது தான். நிலவுப்பு என்னும் கவிதை தொகுப்பு சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்க இயற்றியதுதான். நெக்ஸ்ட் குவெஸ்டின் நம்பர் த்ரீ, தமிழ் அலையியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் அலையியல் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ புதுமை புத்தன், ஆப்ஷன் பி மு வரதராசன், ஆப்ஷன் சி தீசு நடராஜன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதுல வந்து யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தீசு நடராஜன். தமிழ் அலையியல் என்னும் நூலின் ஆசிரியர் சி ஆன்சர் தீசு நடராஜன். நெக்ஸ்ட் குவெஸ்டின் நம்பர் ஃபோர், இல்லாத அப்படின்ற சொல்லோட இலக்கண குறிப்பு யாது? இல்லாத அப்படின்ற சொல்லோட இலக்கண குறிப்பு யாது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பெயரச்சம், ஆப்ஷன் பி இடைக்குறை, ஆப்ஷன் சி வினையச்சம், ஆப்ஷன் டி வினைமுற்று. இதுல வந்து இல்லாத அப்படின்ற சொல்லோட இலக்கண குறிப்பு வந்து ஆப்ஷன் பி இடைக்குறை. ஆப்ஷன் பியில் இருக்கிற இடைக்குறை தான் வந்துட்டு இல்லாத அப்படின்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட் குவெஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்க்குறோம், காவிய தர்சம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? காவிய தர்சம் அப்படின்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா, தண்டி அலங்காரமா, முல்லைப்பாட்டா, கொன்றை வேந்தனா, சேரமான் காதலியா? இந்த நாலு ஆப்ஷன்ல காவிய தர்சம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் தான் வந்து காவிய தர்சம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல். நெக்ஸ்ட் குவெஸ்டின் நம்பர் சிக்ஸ் டிஸ்பிளே இருக்கு, அதில் என்ன குவெஸ்டின் இருக்கு அப்படின்ற பார்த்தலாம். கீழ் காண்பவன் ரூல் இடையின எழுத்து யாரு அப்படின்றாங்க. கீழே இருக்கிற அந்த நாலு ஆப்ஷன்ல இடையின எழுத்து எது அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ இந்து, ஆப்ஷன் பி இம்மு, ஆப்ஷன் சி இற்று, ஆப்ஷன் டி இல்லு. இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இல்லு. இதுதான் வந்துட்டு இடையின எழுத்து. ஆப்ஷன் டி இல்லு தான் வந்துட்டு கீழ் காண்பவன் நாலு ஆப்ஷன்ல இடையின எழுத்து. ஆப்ஷன் டி இல். வாங்க குவெஸ்டின் நம்பர் செவனை பார்த்துடலாம், தண்டி என்பவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூலாசிரியர்? தண்டி அதாவது தண்டி அலங்கார எழுதினவர் தான் தண்டி. இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூலாசிரியர் அப்படின்றத குவெஸ்டின். ஆப்ஷன் ஏ பத்து, ஆப்ஷன் பி பதினொன்றாம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி பன்னெண்டாம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி பதிமூணாம் நூற்றாண்டு. இதுல வந்து ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் சி பனிரெண்டாம் நூற்றாண்டு என்பதுதான் சரியானது. பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் தண்டி. இவர் எழுதின நூல் தான் வந்துட்டு தண்டி அலங்காரம் அப்படின்ற நூல் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் குவெஸ்டின் நம்பர் எயிட், ஒளியையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது? இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது அப்படின்னா, நன்னூலா, தொல்காப்பியமா, பாப்பா பாட்டா, துறைமுகமா? இந்த நாளில் எது வந்து இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல்னா, பி ஆன்சர் தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். குவெஸ்டின் நம்பர் நயன், அருங்கானம் இதில் வரும் புணர்ச்சி விதி யாது? அருங்கானம் அப்படின்ற இந்த சொல்லுல எந்த புணர்ச்சி விதி வந்திருக்குது அப்படின்னா,
ஈறுபோதலா, இனமுகளா, ஆதி நீடலா, இனமுகள் மற்றும் ஈறுபோதலா. இந்த நாலு ஆப்ஷன்ல வந்து அருங்கானம் அப்படின்ற வரல புணர்ச்சி விதி எது அப்படின்னா இனமுகள் மற்றும் ஈறுபோதல், இனமுகள் மற்றும் ஈறுபோதல். இதுதான் வந்துட்டு அருங்கானம் அப்படின்ற சொல்ல வர்ற புணர்ச்சி விதி. இந்த புணர்ச்சி விளைவு தான் இது இணைஞ்சிருக்குது, இனமுகள் மற்றும் ஈறுபோதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10. தமிழ் குயிலே கூவி வா வா என்ற பாடல் வரிகள் யாருடையது? தமிழ் குயிலே கூவி வா வா அப்படின்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னா சிற்பி பாலசுப்ரமணியமா, பி ஆன்சர் ஈரோடு தமிழன் பண்ணா, சி ஆன்சர் சுரதாவா, டி ஆன்சர் பட்டுக்கோட்டையாரா? இதுல வந்து யாரு தமிழ் குயிலே கூவி வா வா அப்படின்னு கூடுற பாடல் வரிகள் யாருடையதுன்னா ஆப்ஷன் ஏ சிற்பி பாலசுப்ரமணியம், அவங்களோட பாடல் வரிகள் தான் இது தமிழ் குயிலே கூவி வா வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4த்தோட க்வெஸ்சன்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், நல்லா பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க, எல்லாமே எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, நிறைய படிங்க, நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்ல நீங்க வின் பண்ண உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ 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 சோ மச்.